May I come in? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிஜி அப்படின்னா என்ன? நார்மலாக ஒரு இசிஜி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இசிஜி அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன விசிஜி? விசிஜி அப்படின்னா வெக்டார் கார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெக்டார் கார்டியோகிராம்னா என்ன? இசிஜிக்கும் வெக்டாருக்கும் என்ன வித்தியாசம்? எந்த நேரத்தில் இந்த வெக்டார் கார்டியோகிராம் தேவைப்படும்? அதை பற்றி தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். முதல் முறை நம்ம சேனலை பார்க்கறனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நார்மலாக ஒரு பேஷண்ட்டுக்கு செஸ்ட் பெயின் வந்துன்னா நம்ம இசிஜி எடுத்து பார்ப்போம். அந்த இசிஜிலே பல்வேறு விஷயங்கள் தெரியுது. அப்படி இல்லை அப்படின்னு பண்ணால் நம்ம எக்கோ டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். இந்த எக்கோ டெஸ்ட்டில் ஸ்ட்ரக்சரல் அப்னார்மலிட்டி ஏதாவது இருந்ததுன்னா, வால்வில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஹார்ட் வந்து திக்கனிங் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எக்கோ டெஸ்ட்டில் தெரியுது. அப்புறம் இசிஜியில் சரி வர தெரியலனா டிஎம்டி டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். இப்படி பல்வேறு டெஸ்ட்டுகள் இருந்தாலும் விசிஜின்ற டெஸ்ட் எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிஜின்றது வெக்டார் கார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1950 ஃப்ராங்க்லின்றவர் இதை டெவலப் பண்ணுறது. அதாவது ஹார்ட்டோட லொகேஷன் சொல்ல போனால், ஹார்ட் வந்து செஸ்டில் தான் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தால் கூட ஹார்ட்டோட மூவ்மெண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் டாமினேஷனாக இருக்குது, ஹார்ட் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் வந்து எந்த டைரக்ஷனில் அதிகமாக லொகே, சப்போஸ் இப்போ ரைட் சைட்லையா, லெஃப்ட் சைட்லையா, இல்லை ஃப்ரண்ட்லேயா, பேக்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த வெக்டார் கார்டியோகிராம் ரொம்பவே உதவுதுன்னு சொல்லலாம். எல்லா கண்டிஷனிலும் இந்த வெக்டார் கார்டியோகிராம் நமக்கு தேவைப்படாது. ஒரு சில அக்யூட் சுச்சுவேஷன் பீடியாட்ரிக் கேஸஸுக்கு இந்த ஹார்ட்டோட லொக்கேஷன் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கரெக்டான டைரக்ஷன் ஆஃப் இம்பல்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உதவுனே சொல்லலாம். ஓகே, அடுத்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, நார்மலாக ஒரு இசிஜி எடுக்கிறோம், அந்த இசிஜியிலே ஹார்ட்டோட ஆக்சிஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோமே. இப்போ நிறைய பேர் நமக்கு கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க, ஆக்சிஸ் டிவியேஷனை பற்றின வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆக்சிஸ்ன்றது அதாவது ரைட் ஆக்சிஸ் டிவியேஷன், லெஃப்ட் ஆக்சிஸ் டிவியேஷன், எக்ஸ்ட்ரீம் ஆக்சிஸ் டிவியேஷன், நார்மல் ஆக்சிஸ் டிவியேஷன், நாலு பிரிவை நம்ம பார்க்குறோம். ஹார்ட்டோட லொக்கேஷன் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா 0 to 90 degrees இருக்கணும். அப்படி இருக்குமானால் அது வந்து நார்மல் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். சப்போஸ் ஹார்ட்டோட ஆக்சிஸ் வந்து -30 மேலே போகும்போது அது எல்ஏடின்னு சொல்கிறோம், அதாவது லெஃப்ட் ஆக்சிஸ் டிவியேஷன். அதாவது ரைட் சைடில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா +90 degrees மேலே போகும்போது அது வந்து ரைட் ஆக்சிஸ் டிவியேஷன். ஈவன் +90 மேலே போகும்பொழுது அதை தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் ஆக்சிஸ் டிவியேஷன் சொல்கிறோம், அல்லது நார்த் வெஸ்ட் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டயக்ராமில் ரொம்ப கிளியராகவே தெரியும், ஹார்ட்டோட பொசிஷன் நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் ஸ்லாண்டிங்காக தான் இருக்குது. 0 to 90 degrees ஒரு ட்ரையாங்கில் கோணத்தில் தான் இருக்குது, லெஃப்ட் சைட் டாமினேஷனாக தான் இருக்கணும். சப்போஸ் இப்படி இருக்கக்கூடிய அந்த டைரக்ஷன் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அந்த 0 to 90 degrees வந்து ஒரு சில கண்டிஷனோட ஒரு சில பிரச்சனைகள்னால அந்த டீவியேஷன் அதிகமாகலாம். டுவோர்ட்ஸ் லெஃப்ட் போகும்போது அதை லெஃப்ட் ஆக்சிஸ் டீவியேஷன் சொல்கிறோம், ரைட் சைடில் வரும்போது ரைட் ஆக்சிஸ் டீவியேஷன் சொல்கிறோம், இன்னும் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போகும்போது நார்த் வெஸ்ட் ரீஜன்னே சொல்கிறோம். ஸோ இது நம்ம பார்க்கக்கூடிய இரண்டு விஷயங்களும் ரொம்ப நீங்கள் கூர்ந்து கவனிங்க. இப்போ தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இசிஜியில் பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இந்த ஆக்சிஸ் எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸை மட்டும்தான் சொல்லும். இன்னொரு ஆக்சிஸ் இருக்குது, அதுதான் இசட் ஆக்சிஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பொசிஷன். இப்போ ஹார்ட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போனால் ரைட் சைடில் பார்க்குறோம், லெஃப்ட்டில் போனால் லெஃப்டில் பார்க்கும்பொழுது இசட் ஆக்சிஸ்ன்றது ஹார்ட் வந்து டில்ட் ஆகி முன்பக்கம் வருதா, இல்லை டில்ட் ஆகி பின்னோக்கி போகிறதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பெரிதும் உதவக்கூடிய டெஸ்ட் எதுனா இந்த வெக்டார் கார்டியோகிராம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி தான் ஹார்ட்டோட திக்னஸ், மசில்ஸோடைய திக்னஸாக இருக்கட்டும், டைரக்ஷன் ஆஃப் ட்ராவலிங் டைமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணுறோம். ரொம்ப டீப்பாக இதில் படிக்கணும்னா இப்போ எலக்ட்ரோஃபிசியாலஜிக்கல் ஸ்டடி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த விசிஜி ரொம்பவே உதவுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது இந்த கண்டக்ஷன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்னா டைம் ட்ராவல் எல்லாமே ஹார்ட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா SA node வந்து வரக்கூடிய இம்பல்ஸ் வந்து 0.0 seconds நம்ம ஏவி நோடுக்கு வந்துடணும். அப்படி வரக்கூடிய அந்த இம்பல்ஸ் வந்து அங்கே ஒரு டிலே இருக்கும், அந்த டிலேவை கடந்து ஃபர்தராக பர்கேஞ்சிங் ஃபைபர்ஸ் வரைக்கும் வரக்கூடிய அந்த டைமை வந்து நம்ம ப்ராப்பராக வச்சுருக்கிறதுக்கு இந்த வெக்டார் கார்டியோகிராம் ரொம்பவே உதவும்னு சொல்லலாம். ஓகே, நம்ம இசிஜிக்கு வந்துடும். இப்போது நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த ஆக்சிஸ் டிவியேஷனை பற்றி. ஆக்சிஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பல்வேறு விஷயங்கள் இருக்குது, முதல்ல அதை தெரிஞ்சுப்போம்.